மக்கள் தமிழிசை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய மக்கள் தமிழிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதிய பரிமாணங்களோடு, புதிய புதிய செய்திகளோடு, நல்ல கருத்துக்களோடு நம்மளுடைய மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தமிழிசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பன்னிசையும் சமகால கவிஞர்களுடைய பாடல்களையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியில் தர இருக்கிறோம். இப்போது நம்மளுடைய மக்கள் இசை நிகழ்ச்சியில் எல்லா மேடைகளிலும் ஒரு பாடலாவது, எந்த மேடையாக இருந்தாலும் தமிழிசை பாடல் பாட வேண்டும் என்கிற முனைப்போடு உலக தமிழர்கள் மத்தியில் உழவு கொண்டிருக்கிற நம்மளுடைய சகோதரர் செந்தில்தாஸ் அவர்களை இங்கே நாம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அடுத்து நம்மளுடைய எல்லா தளங்களிலும் எல்லா இடங்களிலும் பலதரப்பட்ட பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய தமிழிசை பாடகர் சகோதரியார் கற்பகம் அவர்களை இங்கே நாம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் செந்தில். அண்ணா சொல்லுங்கண்ணா. நீங்கள் தான் பாடி ஆகணும்னா நான் சொல்லிட்டேன், உங்களை கேட்காமலே சொல்லிட்டேன். சரி. என்னென்னா, நம்ம நிறையா நிறைய நிறைய புதிய செய்திகளை நிறைய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல நல்ல கருத்துகள், அதாவது துன்பங்களை சொல்கிறோம், புதிய பரிணாமங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆமாம். இப்போ நீங்கள் நம்மளுடைய பாடலில் என்ன நீங்கள் தர இருக்கிறீங்க? பன்னிசைன்னு சொல்லிட்டேன் நான். பன்னிசைன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பாடலும் தயாராக இருக்குது. ம். நம்ம இரண்டு தோழிகள் வந்து அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தினார் இல்லையா, வள்ளலார் சுவாமிகள். அவங்க அவரோட பாடல் ரெண்டு தோழிமார் பாடுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. அந்த வேதாந்த நிலை, சித்தாந்த நிலைன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு ரெண்டுமே சொல்லியிருக்கு. நல்ல கருத்து அடங்கி ஒரு பாட்டு. தோழிமார்கள் பாடுறத வந்து இப்போ நானே ரெண்டு பேர் அவங்களுக்கு பதிலாக ரெண்டு பேரும் பாடுறது, ரெண்டு வகையான ராகங்கள், அதாவது ரெண்டு வகையான பண்கள் அமைச்சு ஒரு தோழிமார் பாடுற பகுதியை வந்து யாழ்முறிப்பண், இப்போ வந்து நம்ம அட்டானாங்கிற ராகத்தில் அதை பாடுறோம். இன்னொரு தோழிமார் பாடுறது வந்து தக்கேசிப்பண், இப்போ காம்போதிங்கிற ராகத்தில் அழைக்கிறோம். அது மாதிரி அமைக்கப்பட்டு இந்த பாடலை இப்போ பாடுறேன் உங்கள் அனுமதியோட. சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான் காணல் வேண்டும். வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் போது நடம் நான் காணல் வேண்டும். நாதாந்த திருவீதி நடப்பாயோ தோழி, நாதாந்த திருவீதி நடப்பாயோ தோழி, நடவாமல் என் மொழி கடப்பாயோ தோழி. சின்மய வெளியிடை, சின்மய வெளியிடை தன்மயமா
சின்மய வெளியீடை தன்மயமாகி திகழும் பொது நடம் நான் காணல் வேண்டும். என்மயமாகி இருப்பாயோ தோழி, என்மயமாகி இருப்பாயோ தோழி, இச்சை மயமாயிருப்பாயோ தோழி, இச்சை மயமாயிருப்பாயோ தோழி.
சொல்லுங்கண்ணா. இரு தோழிகள் வந்து பாடினா எப்படி இருக்குமோ? ஆமாம், அதை தக்கேசிலையும் அந்த அந்த யாழ்முறிப்பண்ணிலையும் ரொம்ப சிறப்பாக பாடிடுறீங்க. நம்ம கலைஞர்களும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக. ஆமாம், ரெண்டு ராகத்தையும் மாற்றி மாற்றி. ஆமாம், ரொம்ப குஷியாக குதுகலம் வந்து போச்சு அவங்களுக்கு. ஆமாம், நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. இப்போ அடுத்து தோழிகர்கள் பாடின பாட்டை நான் பாடிட்டேன். ஒரு தோழியே அடுத்த பாட்டை பாடட்டுமே இல்லையா? நீங்கள் என்ன பாட்டை பாட போகிறீங்க சகோதரியாரே? என் எஸ் சிதம்பரம் அவர்களுடைய பாடல், என்னுடைய குருநாதர் செல்வி ஏ பி கோமலா அவங்க கற்றுக் கொடுத்த பாடல். இந்த பாடல் வந்துட்டு நிறைய புலவர்களோட பதிப்பு அதில் என்னெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலை பாடலாட்டு இருக்கேன். பாடல் கேட்டுருவோம். எந்தெந்த புலவர்லாம் அதில் அந்த பாட்டில் வர்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச கேட்கலாம். கேட்கலாம். பாடும் தோறும் வாயமுதூறும் பாடும் தோறும் வாயமுதூறும் பமணம் கமழும் பைந்தமிழ் பாட்டை பாடும் தோறும் வாயமுதூறும் பமணம் கமழும் தமிழ் பாட்டை பாடும் தோறும் வாயமுதூறும் வாடும் பயிரினை கண்டுளம் கசிந்தே வாடும் பயிரினை கண்டுளம் கசிந்தே வடலூர் வள்ளலின் திருவருட்பாவினை பாடும் தோறும் வாயமுதூறும் அருவியை போலே அருளினை சொரியும் அருணகிரியார் ஆக்கிய திருப்புகழ் கருவினில் திருவுடை கருணை ஆண்டாள் கருவினில் திருவுடை கருணை ஆண்டாள் கருத்துடன் பாடிய கனித்தமிழ் பாசுரம் கருத்துடன் பாடிய கனித்தமிழ் பாசுரம் வாயமுதூறும் புகனருள் பெற்ற குமரா குருபர குறைவர பாடிய பிள்ளை தமிழும் புகனருள் பெற்ற குமரா குருபர குறைவர பாடிய பிள்ளை தமிழும் இகப்பர சுகம் தரும் தாயுமானாரின் இகப்பர சுகம் தரும் தாயுமானாரின் இன்ப தமிழின் அன்பு பாடலும் இன்ப தமிழின் அன்பு பாடலும் காவியம் கண்ட கம்பனின் பாட்டும் கடல் புவி போற்றும் வள்ளுவன் குரலும் காவியம் கண்ட கம்பனின் பாட்டும் கடல் புவி போற்றும் வள்ளுவன் குரலும் ஆவியும் ஊருக்கும் அருமையும் நிறைந்த ஆவியும் ஊருக்கும் அருமையும் நிறைந்த அருள்மணி வாசக அருளிய தேனும் அருள்மணி வாசக அருளிய தேனும் பாடும் தோறும் வாயமுதூறும் பாமணம் கமழும் பைந்தமிழ் பாட்டை பா
சரித்திரம் அழகுடன் உரைத்த அருள் சேக்கிழாரின் பெரிய புராணமும் அடியார் சரித்திரம் அழகுடன் உரைத்த அருள் சேக்கிழாரின் பெரிய புராணமும் படிமிசை உயர்ந்திடும் பாரதி பாட்டும் பண்புயர் தமிழவை பாடி நீதியும் படிமிசை உயர்ந்திடும் பாரதி பாட்டும் பண்புயர் தமிழவை பாடி நீதியும் திருமுறை பாடிய திருநாவரக திருமுறை பாடிய திருநாவரச திருள் சம்பந்த சுந்தர பதிகமும் திருமுறை பாடிய திருநாவரச திருள் சம்பந்த சுந்தர பதிகமும் பொருளுடை இளங்கோ புனைந்த சீலம்பும் பொருளுடை இளங்கோ புனைந்த சீலம்பும் புலவர் பலரின் நயமுறும் பாட்டும் புலவர் பலரின் நயமுறும் பாட்டும் புலவர் பலரின் நயமுறும் பாட்டும் பாடும் தோறும் வாயமுதூறும் பாமணம் கமழும் பைந்தமிழ் பாட்டை பாடும் தோறும் பாடும் தோறும் பாடும் தோறும் வாயமுதூறும் தேவாரத்தில் ஆரம்பித்து வள்ளலார் சுவாமிகள் வரைக்கும் அத்தனை பாடலாசிரியர்களையும் நீங்கள் இந்த பாடலை நினைவுபடுத்தியிருக்கீங்க. மிகச்சிறப்பான ஒரு விஷயம். மக்கள் தொலைக்காட்சி என்ன செயல் செய்தோ அதை இந்த பாடலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் இது எல்லாமே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பான் என்ன, அதாவது அதாவது சாதாரண அதாவது இசை வந்து எல்லாருக்குமே புரியும். ஆமாம், இல்லை சாமானிய மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே அது சேர்ற அளவுக்கு. ஆமாம், தமிழ் இசையிலாம் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றத அடையாளம் காட்டுறாங்க, அதில் பதிவு செஞ்சுருக்காங்க பாடல் வரிகளில். ரொம்ப அற்புதம், பேர் அற்புதம். இது எனக்கு மறுபடியும் சொல்லிக்க நான் ரொம்ப கடமைப்படுறேன். இந்த மேடையை இதுக்காக தான் நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் சகோதரியார் பாடிட்டாங்க இப்போது அந்த கர்ஜனை வழக்கம் போல், வழக்கம் போல ஒரு கம்பீரமான ஒரு குரல் எங்களுக்கு ஒலிக்கணும். ஆமாம், ஒலிக்கும். ஆனால் இப்போ இந்த இப்போ நான் போட ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆசைண்ணே, நீங்கள் 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 முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நானே கேட்குறேன். சரி சார், இப்போ வந்து நிறைய தத்துவ கருத்துக்களை நம்ம மண்ணோட மனம் மாறாமல் ஒரு நாட்டுப்புறம் மெட்டில் பாமரனுக்கும் போய் சேர்ற மாதிரி அந்த காலத்திலேயே பாடியிருக்காங்க சித்தர்கள். ஆஹா, சரியான ஒரு இடத்த கொடுக்குறீங்க. சித்தர்கள் நான் வேற ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். சித்தர்கள் பாடியிருக்காங்க. அவங்க பாடின அந்த வர்ண மெட்டு, அந்த மெட்டில் அமைந்த ஒரு பாட்டு நீங்கள் எங்களுக்காக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மக்கள் இசை நேயர்களுக்கும் நீங்கள் வழங்கணும்னு கேட்குறேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. என்னென்னா அதாவது சித்தர், சித்தன் அப்படின்ற என்னுடைய பேர். ஆமாம், அதில் நீங்கள் ஒரு புதுமை சித்தன், புதுவை சித்தன். ஆனால் பழைய சித்தர்களில் ஒருத்தரோட பாட்டை நீங்கள் இப்போ பாடணும். நிறைய சித்தர்களுக்கு பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க. ஆமாம், அப்புறம் வந்து கடுவலி சித்தர் இருக்கார். இந்த மாதிரி பல சித்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் கடுவலி சித்தர் பாடல் ஒன்று தரேன். மிக அது பாட்டு ஒன்று கேட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த பாட்டு தான் நீங்கள் பாட போகிறீங்களோ எனக்கு தெரியுது. அப்புறம் பேச. ஆமாம், என்னென்னா அவர் வந்து 34 கன்னிகளை வச்சு பண்ணியிருக்காரு. இவருடைய அந்த பாடல்கள், இந்த கன்னிகள் வந்து கிட்டத்தட்ட ஆனந்த கழிப்பில் அமைஞ்சிருக்கு. ஆனந்த கழிப்பு இந்த பாடல் வந்து உலகம் உள்ள வரை இந்த பாடலை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய பாடலுக்கு இது வந்து அடித்தளம் அமைச்சு கொடுத்துருக்குன்னு. ஆமாம், ஆமாம், ஆமாம். நீங்கள் பாடுங்க, மக்கள் முணுமுணுத்த ஒரு பாடல் தான். அப்போ நீங்கள் பாடுங்க, அப்புறம் பேசலாம். ஆ சரி. பாவம் செய்யாதீர் மனமே, பாவம் செய்யாதீர் மனமே, பாவம்
ஜெயாதிர் மனமே. நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிர் மனமே. நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிர் மனமே. வைதோரை கூட வையாதே,
இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, நந்தபனத்தில் ஓராண்டி புகை பிடியாதே, கஞ்சா கஞ்சா புகை 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 கஞ்சா புகை பிடியாதே, வேரி காட்டி மயங்கியே கட்கூடியாதே, கஞ்சா புகை பிடியாதே, வேரி காட்டி மயங்கியே கட்கூடியாதே, அஞ்சா உயிர் மடியாதே, அஞ்ச உயிர் மடியாதே, பத்தி அட்டன ஞானத்தின் நூல் படியாதே, நந்தவனத்தில் ஓராண்டி. பல சாதி உவ்வாவென்ற பல சாதி உவ்வாவென்ற பல சாதி யாவும் ஒன்றறிந்தே உணர்ந்தூர ஓதி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோ ஆசைப்பட்டனோ அதே பாட்டை கொடுத்துட்டீங்கண்ணா. நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க கூடாது. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து ரகசியமே என்ன எதுவுமே இல்லை. நான் எதை எதிர்பார்த்தனோ அந்த பாட்டு, ஆனால் இதில் இத்தனை சரணங்கள் இருக்கு, இத்தனை கண்ணிகள் இருக்குங்கிறது எனக்கு நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் இத்தனை கண்ணிகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அந்த ஒவ்வொரு கண்ணிலையும் பாருங்க எவ்வளவு அழுத்தம் திருத்தமான தத்துவ கருத்துக்கள் இருக்கு. ஆமாம், சொல்றாரு, பாபம் செய்யாதிரு மனமே கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். நிறைய திரைப்பட பாடல்களுக்கும் நிறைய
பொது பாடல்களுக்கும் வந்து இசையமைக்கும் போது இந்த பாடலுடைய சாயல் ஒரு சில இடங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. அது மாற்றவே முடியாது. அது அதுக்கெல்லாம் அடித்தளம் அந்த சித்தர்கள் தான். அதுதான் அது அந்த பாடல் நேரடியாக அந்த அந்த பாடல் இந்த பாடல் நான் இங்கே பாடினதுல ரொம்ப நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சி மக்களிசை நேயர்கள் ரொம்ப ஆவலா கேட்டிருப்பாங்க. என்ன நேயர்கள், இந்த பாட்டு மிக சிறப்பா இருக்கும்னு நம்புறோம். அடுத்து நீங்க அடுத்து வந்து பாருங்க, தப்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆமா, இவனா நீங்க அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா, இன்னொரு வேற ஏதாவது ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிடுங்க. எனக்கு வந்து வடலூரார் ரொம்ப விருப்பமான ஒன்று. ஆமாம், அதில் வந்து சாமரம் அப்படிங்கிற ஒரு பண், இந்த பண்ணில் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு பாடலாம். தற்போது வந்து அதை வந்து சண்முகப்பிரியான்னு சொல்கிறாங்க. நிறைய முருகன் பாடல்கள் வந்து இதில் இருக்குது, அதனாலே இன்னும் அந்த பாடல் அந்த ராகத்துக்கு சண்முகப்பிரியா, அந்த சண்முகத்துக்கு பிடிச்ச ஒரு ராகமோ என்னமோன்னு ஒரு பேர் காரணம் கூட இருந்திருக்கலாம். நான் இப்போ பாடுறேனே, அதுக்கப்புறம் பேசுகிறேன். சரிங்க சார். தேனனாயினிக்கும் திருவருட்கடலே தெள்ளிய அமுதமே சிவமே, தேனனாயினிக்கும் திருவருட்கடலே, தேனனாயினிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே, தேனனாயினிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே, தேனனாயினிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே. நிற்கும்